அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நஞ்ச ஆட்டமாக போட்டிங்க கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்தியா தான் வந்தாகணும் அப்படின்ற ஒரு கொள்கைகளை இப்போ மாற்றியிருக்காங்க இலங்கை அதுவும் லாஸ்ட் ஒரு சில ஆண்டுகளாகவே வந்து இந்த ஃபாரின் பாலிசி இந்தியாவுடனான கொள்கையை வந்து டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை வந்து சரி பண்ணிட்டு வந்துட்டு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் சீனாவுடனான உறவுகள் பெரிய லெவலில் அவங்க நிறைய விஷயங்களில் தலையை அவங்களே கொண்டு போய் நீட்டியிருக்காங்க அதெல்லாம் இப்போலாம் வந்து தவறுகள் செஞ்சுருக்கோம் அப்படின்ற விஷயங்களும் ஒரு பக்கம் உணர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இது இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் அதுவும் குறிப்பாக இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்துறதுக்கான காரணங்கள் என்ன இப்போ ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் வந்து இப்போ இந்தியா முடிவு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது என்ன விஷயங்கள் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் அப்டேட்டை சொல்லி ஆகணும் அதுவும் குறிப்பாக இந்தியா ரகசியமாக போன மாதம் வந்து ஒரு சோதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன சோதனைகள் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரஃபேலுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுகளை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்க ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸே சொல்கிறாங்க ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றது நம்ம கூடுதலாக பார்க்க போகிறோம் ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லும்போது இப்போ இந்த டிஃபென்ஸை பற்றி இந்த சர்வதேச லெவலில் இந்த டிஃபென்ஸ் குறிப்பாக இந்த நேவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எழுதுகிற ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட இந்த பேலிஸ்டிக் மிசைல் சம்மரின் வந்து சமீபத்தில் சோதனைகள் பண்ணியிருக்காங்க அதாவது போன மாதம் வந்து சோதனைகள் பண்ணியிருக்காங்க இந்த ஐஎன்எஸ் அரியன் வந்து இந்தியாவோட ஒரு சீக் வெப்பனா வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வச்சுட்டு இருக்காங்க இது வந்து புரியாத புதிரா இருக்கு இது எந்த ஒரு பவர்ஃபுல் டெக்னாலஜியா இருக்கும் எந்த அளவுக்கு வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் இன்னும் வெளியில பெரிய லெவலில் கசியாமல் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சோதனைகள் கண்டிப்பாக சீனாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி ஒரு இன்டைரக்ட் ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக தான் இந்த விஷயங்கள் மேற்கொண்டிருக்காங்க இப்போ தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகள் கசிய தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தவிர இன்னும் நேவி பவரை வந்து இந்தியா அதிகரி அதிகரிக்கிறதுக்காக பல திட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் கூடுதலாக சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா வந்து சமீபத்தில் இந்த நேவி பவர் வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சம்மரி நீர்மூழ்கிகள் இங்கேயே தயாரிக்கணும் அது அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் ஒரு முக்கியமான ஒப்பந்தங்கள் வந்து இப்போ பைப்லைன்ல இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா இன்னும் எந்த அளவுக்கு இந்தியாவோட பலம் கூடும் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ இதை தொடர்ச்சியாக இப்போ பாகிஸ்தான் வந்து ரஃபேலுக்கு கவுண்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு திட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க அதாவது சீனா இருந்து ஒரு ரூமராக ஒரு சில வாரங்களாக செய்திகள் சுற்றிக்கிட்டு இருந்தது சீனா இருந்து அவங்க இந்த ஜேட் சி விமானங்களை வந்து வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்தது ஆனால் இப்போ பாகிஸ்தான் தரப்புல அந்த செய்திகளை உறுதி பண்ணிட்டாங்க ஸோ இருபத்தஞ்சு ஏர்கிராஃப்ட்ஸை வந்து இப்போ இந்த ஜேட் அன் சி வந்து சீனா இருந்து வாங்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து உறுதியாக இருக்கு இது இந்தியாவோட ரஃபேலை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் இப்போ அவசர அவசரமாக பாகிஸ்தான் இந்த முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அது உணவு தட்டுப்பாடுகள் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்காங்க ஏகப்பட்ட கடன் இப்படி இருந்தால் கூட இப்போ பாகிஸ்தானோட இந்த ஆர்மி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு காரணங்கள் எல்லாருக்குமே யோசிக்கலாம் இதுக்கான ஒரு முக்கியமான விஷயமே கண்டிப்பாக இது இப்போ இன்னும் இந்த பலங்களை கூட்டலைன்னா இந்தியாவுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிடும் நமக்கு வீக்னஸ் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இந்த பாகிஸ்தானாக்கு காஷ்மீரை மீண்டும் அவங்க கைப்பற்றதுக்கான எல்லா விதமான திட்டங்களும் போட்டுருவாங்க இது சீனாவுக்கும் ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணங்களால தான் இப்போ பாகிஸ்தான் வேறு வழி இல்லாமல் இந்த சீனாவோட ஜேட்என் சி விமானங்களை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுக்கு சொல்கிறாங்க சரி வாங்கிட்டு போட்டுமே அப்போ ரஃபேலோட இது ஒப்பிடலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதை நம்ம மட்டும் சொல்லலை பாகிஸ்தானில் இருக்க எதிர்க்கட்சி எம்பிஏ வந்து ஒரு கவலையா ட்வீட் போட்டிருக்காரு இது வாங்குறதுக்கான லாஜிக் என்ன இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேடென் சீல பயன்படுத்தி இருக்க இன்ஜின் வந்து ரஷ்யா இன்ஜின் கிடையாது அதாவது காலகட்டத்தில் பயன்படுத்தின இன்ஜின் வந்து ரஷ்யாவோட இன்ஜின் அதை விற்கிறதா இருந்தா கூட இப்ப சீனாவுக்கு ரஷ்யாவோட அப்ரூவல் கூட தேவை ஆனால் இப்ப இந்த ஜேடன் சீல அப்கிரேட்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அட்டாச் பண்ணிருக்காங்க சீனா இந்த ஜெட்டில் வந்து அவங்க வந்து விற்க வேண்டிய அப்ரூவல் யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களோட சொந்த இன்ஜின் இருக்கு ஆனால் இது தான் பலவீனம் அப்படின்றதும் இந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே இப்போதைக்கு சீனா வந்து அவங்க இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பாகிஸ்தானுக்காக உதவிகள் பண்ணணும் அப்படின்றதுக்காக புதுவித திட்டங்களும் போடுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்துட்டா கூட வேறு வழி இல்லாமல் ஒரு ப்ரெஷரில் தான் இது வாங்குறாங்கன்னு சொல்லப்படுது கண்டிப்பாக இது பாகிஸ்தானுக்கு பெரிய லெவலில் உதவ போகிறது இல்லை அப்படின்றது சர்வதேச எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து எல்லாருமே முன்வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்போ இது தொடர்ச்சியாக ஒரு சூப்பரான ஒரு தகவல்கள் வர தொடங்கியிருக்கு அதாவது காஷ்மீரில் ஆறு பயங்கரவாதிகள் இந்த ஜெய்ஷ் இ இந்த அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகளை நாங்கள் என்கவுண்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் போலீஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக எங்களோட மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்றதையும் கூடுதலாக சொல்லியிருக்காங்க எப்படின்னா அங்கே ரெண்டு பகுதிகள் ரெண்டு வெவ்வேறு பகுதிகளில் வந்து ஒரு என்கவுண்டர் ஆப்ரேஷன் வந்து நடத்தியிருக்காங்க இதில் வந்து அங்கே இருக்கிற தீவிரவாதிகளை சுற்று போட்டு இவங்க இந்த என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது இதில் ஆறு பேர் வந்து ஆறு பேரில் ரெண்டு பேர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் லோக்கல் டெரரிஸ்ட்டு மீதி ரெண்டு பேரோட அடையாளங்களை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு நம்மளோட ராணுவம் இந்த காஷ்மீரில் எந்த அளவுக்கு இந்த கவுண்டர் இன்ஃப்ளேட்டர் ஆப்ரேஷனாக இருக்கட்டும் அதே மாதிரி எந்த அளவுக்கு வாஷ் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே தீவிரவாத அமைப்புகள் உருவெடுக்காத அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வகையில் புதுவிதமான ஒரு டெக்னிக்ஸ் வந்து பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ வந்து கையாளுறாங்க காஷ்மீரில் ஸோ அதையும் வந்து அது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது ஸோ அதுவும் வந்து இப்போ இந்தியா ஒரு பக்கம் சமாளிக்கிறாங்க இப்போ இந்த தீவிரவாதிகளை ஒரு பக்கம் சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு இனி வர காலகட்டத்தில் கை கொடுக்கும் அப்படின்றது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் இப்போ இது தொடர்ச்சியாக நம்ம இந்த இலங்கை பற்றின விஷயங்களுக்கு வந்தோம் அப்படின்னா சமீபத்தில் அவங்க வந்து இந்த இந்தியா இதுக்கு முன்னாடி ராஜபக்ஷ அரசாங்கம் இருக்கு முன்னாடி போட்ட அரசோட போட்ட ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே அப்படியே நிராகரிச்சுட்டு அவங்க ஒரு புதுவிதமான ஒரு சஜஷன்ஸ் வந்து இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ டோட்டலாகவே இந்த சீன பக்கம் அவங்க வந்து விழுறதுக்கான இந்த டெப்டாப்ல நல்லா மாட்டிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் இப்போ இருக்கிற ராஜபக்ஷ அரசாங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாமே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இப்போ இந்தியாவுடனான உறவு மேம்படுத்துனோம் அப்படின்னு இலங்கையை முக்கியமாக பார்க்கறதுக்கான காரணமே அவங்களோட பொருளாதாரம் இப்போ மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைஸஸில் இருக்காங்க ஸோ அதை வந்து மேம்படுத்துனோம்னா இந்தியாவுடனான உறவுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா அவங்களோட பல விதமான பொருளாதாரமும் இந்தியாவை சார்ந்து இருக்குது இது புரிஞ்சுக்காமல் மிகப்பெரிய தவறுகள் வந்து அவங்க நடத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அதாவது ராஜபக்ஷ அரசாங்கமும் சீனாவுடனான ஒரு சில ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் இந்த அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பயன் அளிக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்னால நிறைய முடிவுகள் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ இந்த டெர்மினல் போட்டு நமக்கு முன்னாடி தரேனாங்க திடீர்னு இப்போ வெஸ்ட் டெர்மினல் மாற்றி நம்ம வந்து ஒப்பந்தங்கள் போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுகள் வந்தாங்க ஸோ இப்படியே மாற்றிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் சீனாவோட ஆதிக்கங்கள் இந்த நார்த்து ஸ்ரீலங்கா கூட ஏற்பட தொடங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவும் தமிழர்கள் மத்தியில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கு ஸோ இதை உடைக்கணும்னா அப்போ சீனாவும் வந்து இந்த தமிழர்கள் ஏரியாவில் பூந்து அவங்க அதாவது கிரவுண்ட் லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதனால ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் அதாவது இந்த நார்தன் ஸ்ரீலங்காவில் நடக்க இருக்கிற இந்த ஒரு ப்ளாண்ட் ப்ராஜெக்ட் வந்து அவங்க கை விட்டுட்டாங்க அதுக்கான ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால தான் இந்த ப்ராஜெக்ட்டை நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சீனா தரப்பில் சொன்னதாக சொன்னாங்க ஸோ இப்போ இதே நார்த்தன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஏரியாவில் சைனா பேன் சொல்லப்படுற ஒரு ஏரியாவில் வந்து ஆயில் ஃபார்ம் டீல் வந்து இப்போ இந்தியா முடிவு கொண்டு வந்திருக்காங்க சொல்லப்படுது இது ரொம்ப நாட்களாகவே இழுத்துக்கிட்டு போயிருந்த ஒரு டீல் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே ஆல்ரெடி ஒரு ஆயில் ஃபார்ம் வந்து இருக்கு அந்த டேங்க் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினது அதாவது பிரிட்டிஷ் ராஜ்யம் இருக்கும்போதே வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார்லேயே வந்து அங்கே முக்கியமான ஒரு இடமா வந்து இந்த ஒரு ஆயில் டேங்க் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினதுன்னு சொல்லப்படுது ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அங்கே இந்த சிவில் வார்னால் இந்த விஷயங்கள் எதுவும் மேற்கொள்ள முடியாமல் போயிடுச்சு ஸோ கடைசியாக இப்போ இந்தியாவுக்கு இந்த ஒப்பந்தங்களை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது ஸோ இதுக்கான காரணங்கள் சொல்லும்போது கொஞ்சம் இந்த உரங்கள் விஷயத்தில் வந்து சீனாவுக்கும் இலங்கைக்குமான ஒரு சின்ன ஒரு கசப்பான ஒரு சம்பவங்கள் ஏற்பட்டது திடீர்னு சீனா இருந்து வாங்கிட்டு இருந்த ஃபெர்டிலைசர் எல்லாத்தையுமே வந்து நிறுத்திட்டு இந்தியா கிட்டே வாங்குறதுக்கு தொடங்கினாங்க அதுக்கு முக்கியமான ஒரு காரணமே இப்போ சீனா கொடுத்துட்டு இருந்த ஃபெர்டிலைசரில் வந்து ஒரு மிகப்பெரிய கொடிய ஒரு நச்சுத்தன்மை இருக்குது அந்த நச்சுத்தன்மைனால அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ எப்படியோ வந்து இலங்கை வந்து சீனா கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் வந்து சீனா போட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் இலங்கை அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துட்டு இந்தியாவை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த விஷயத்தில் மாத்திக்கிட்டாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில ஒப்பந்தங்கள் மூலமா இப்போ சமீபத்தில் கூட வந்தாருன்னு நம்ம சொன்னோம் பினான்சியல் மினிஸ்டர் இலங்கையோட பினான்சியல் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்து ஒரு சில முக்கியமான ஒப்பந்தங்கள் அதுவும் இந்த கிரெடிட் லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து கேட்டு போனாங்க ஸோ இதனால இப்ப இலங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உறவுகளை வந்து இந்த ஃபார்ம் பாலிசி டேமேஜான ஆன இந்தியாவுடனான உறவுகளை வந்து சரி பண்றதுக்கான வேலைகள் தொடங்கியிருக்காங்க இதனால சீனாவுக்கு ஒரு விதமான கவலைகள் இருக்கலாம் அதனால தான் இப்ப அவங்களோட தூதர் மூலமாக கொண்டு போய் இப்ப இலங்கை இலங்கையில் ரொம்ப கிரவுண்ட் லெவல் வேலைகள் வந்து அந்த தூதருக்கு அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலனளிக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஸோ இதான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும் ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் பிடிச்சதுனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு மாசப்பட்டாலும் எந்த ஒரு தயக்கமில்லாமல் எப்போதும் போல கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இல்லை டேரெக்டான மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள் நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நானும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி